லாவா கெத்து காட்டுறாங்க. 10,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்குள்ள எங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு லாவா பிளேஸ் டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே கெத்து காட்டுறாங்களா? பாத்துருவோமா. இப்போ மொபைலை பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல டிசைன். டிசைனை பார்த்த உடனே லாவா தான் இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி வாயை பிளந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு செம்மையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த கலரை பாருங்களேன், எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிறது கிளாஸ் ஆரஞ்ச், இதே மாதிரி கிளாஸ் ப்ளூ அப்படின்னு இன்னொரு கலர் வேரியண்ட் இருக்கு. ரியர்ல கிளாஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கை வச்சாலும் பெருசா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணல. மேல அந்த கேமரா டிசைன் நல்லா இருக்கு. கீழே லாவா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்க திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 8.6 mm தான் திக்னஸ் இருக்கு. வெயிட் 203 கிராம் இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.5 inch IPS LCD HD Plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது 1690 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும், இல்ல ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக இந்த டிஸ்பிளேல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்ட் பார்த்தா அப்படின்னா 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வரைக்கும் கூட வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல் தான் கொடுக்குறாங்க. பட் இந்தியன் பிராண்டான லாவா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. இன்டோர்ல அந்த வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. 90 Hz இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. அது போக இங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்க பெருசா மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க Unisoc T616 அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் சொன்னது 2,55,000. பட் நம்ம செக் பண்ணப்ப 2,65,000 வருது. பிராண்ட் சொன்னதோட ஒரு 10,000 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எக்ஸ்ட்ரா தான் வருது. பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அது போக இந்த மொபைல்ல 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் ரேமா ஒரு 5GB கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டது அப்படின்னா அதை ஆன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 11GB ரேம் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்னல் ஸ்டோரேஜுமே இங்க ஒரு மாசிவான ஸ்டோரேஜா 128GB கொடுத்துருக்காங்க. இது போக UFS 2.2 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க. இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் வரைக்குமான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. இங்க அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் உண்டு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அது போக இங்க கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது போக இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டா இருந்தாலுமே ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சவுண்ட் கேட்காம கால் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். அது போக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாமே க்ளோன் ஆப்பாவும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது போக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பெரும்பாலான பிராண்ட்ஸ் கவர் பண்ணாத அந்த செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இதுல கொடுத்துருக்காங்க டாப்ல. ஸோ இது இருக்கிறதுனால நல்ல கிளியரா நம்மளால கால் பேசிக்க முடியும். அப்படியே இங்க லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்டா இருக்கு. அப்படியே ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழே பவர் பட்டன் இருக்கு. அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா வர்க் பண்ணுது. இது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இதோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சாரா 13 MP வருது. அதுக்கப்புறமா ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. கேமராட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக காமனா போட்டோஸ் வீடியோஸ் போர்ட்ரேட் பனோரமா ஸ்லோ மோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. HDR ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க புதுசா ஆடியோ நோட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோல நம்ம ஏதாவது ஆடியோவா நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதை நம்ம பேசி நோட் பண்ணி வச்சுக்க முடியும். எதுக்காக அந்த போட்டோ எடுத்தோம், இல்ல என்ன பர்பஸ்க்காக எடுத்தோம், எந்த பிளேஸ்ல எடுத்தோம், இந்த மாதிரி ஏதாவது நம்ம தேவை அப்படின்னா அதுல நோட்டா நம்ம பேசி வச்சுக்க முடியுது. அந்த ஃபீச்சர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லாவும் இருக்கு. இது போக கேமராட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியுது. இது போக லாவாக்குன்னு சில யூனிக்கான விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஃப்ரீ ஹோம் சர்வீஸ். நம்மளுடைய மொபைல்ல ஏதாவது ஃபால்ட் இல்ல சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வர்றதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. நார்மலா சர்வீஸ் சார்ஜ் என்னவோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே
வெளியில போக முடியாதவங்க, டிராவல் பண்ண முடியாதவங்க, சர்வீஸ் சென்டர் தேடி அலைய முடியாதவங்க, முக்கியமா வயசானவங்க, அவங்க எல்லாருமே இந்த ஃப்ரீ ஹோம் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக லாவா ஒரு இந்தியன் பிராண்ட், இந்த மொபைல் ஒரு மேட் இன் இந்தியா மொபைல், ப்ரௌட்லி இந்தியன் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரியே நம்ம ப்ரௌடா சொல்லிக்கலாம் நம்ம நாட்டோட பிராண்ட் அப்படின்னு. கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 6GB ராம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது, 8999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் 18ஆம் தேதி 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய இந்தியன் பிராண்டை.